ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச குலோப் ஜாமுன் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குலோப் ஜாமுன் பார்த்திங்கன்னா நமக்கு அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவை வச்சு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது தாங்க நமக்கு அங்கன்வாடியில் ஃப்ரீயாக கொடுக்குற சத்து மாவு பாக்கெட்டுங்க இந்த மாவை வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த குலோப் ஜாமுன் செஞ்சுருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இந்த கப்பில் நான் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேங்க இது சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா சலிச்சிட்டு ஒரு கப்பு மாவு எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்திருக்கேன் பால் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் நல்லா காய வச்சு ஆற வச்சுட்டேங்க ரொம்பவும் ஆறிடக்கூடாது பால் பார்த்திங்கன்னா நல்லா வெது வெதுன்னு இருக்கணும் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரே முட்டாக சேர்த்திடாதீங்க அளவு தெரியாமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கணும் கையில் நெய் தடவிக்கோங்க இந்த மாதிரி நெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டுனீங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் வந்துடுங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க இருக்கிற எல்லா மாவையும் இதே சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இருக்கிற எல்லா மாவுலேயும் இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுருங்க ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு நம்ம மாவு எடுத்து அதே கப்பில் முக்கால் கப் சர்க்கரை சேர்த்திக்கோங்க அதே கப்பில் முக்கால் கப் தண்ணி சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் வர வேண்டியதில்லைங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் பாகுப்பதம் வர வேண்டியதில்லை சக்கரை கரைஞ்சி இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அப்புறமா ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேங்க அதையும் இந்த பாகில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு பாகு ரெடி பண்ணியாச்சுங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்பவுமே காஞ்சிடக்கூடாதுங்க ஓரளவுக்கு மீடியமாக தான் காஞ்சிருக்கணும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா உடனே தீஞ்சிரும் கலர் சேஞ்ச் ஆயிரும் இது நம்ம ஆர்ட்னரி குலோப் ஜாமுன் மாதிரி சீக்கிரமாக வேகாதுங்க ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி விற்று கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் தாங்க வச்சு பொறிச்சு எடுக்கணும் ஹையில் வச்சிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னு எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாங்க இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா உருண்டையும் இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆனோன்னு இந்த சத்து மாவை வச்சு புட்டு கேக்கு கொழுக்கட்டை இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் செய்யலாங்க நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு நம்ம உருண்டைகளையும் பொறிச்சு எடுத்தாச்சுங்க நம்ம பொறிச்செடுத்த உருண்டைகளை இந்த பாகில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்தோம்னா குலோப் ஜாமுன் ரெடி ஆயிருங்க நம்ம பொறிச்செடுத்த எல்லா உருண்டைகளையும் இந்த பாகில் போட்டுக்கோங்க இது நம்ம ஆர்டினரி குலோப் ஜாமூன் மாவு மாதிரி ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் டக்குன்னு ஊறாதுங்க இப்போ நீங்கள் நைட் செஞ்சிங்கன்னா காலையில் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஊறி சாஃப்டான குலோப் ஜாமூன் கிடைக்குங்க இந்த சத்துமாவை வச்சு நம்ம சேனலில் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா புட்டு கொழுக்கட்டை கேக்கு இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு போடுறங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் பாருங்கள் இந்த குலோப் ஜாமுன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாய் தேங்க்யூ